ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தமிழ் சரஸ்வதி சீரியலில் தமிழுக்கு ஹெல்ப்பாக இருந்த வந்து உமாபதின்றவங்க வந்து தமிழை பார்க்கறதுக்காக வராங்க. இந்தமாரி கோது வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கலாம், எனக்கு ரொம்ப மான பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு. தமிழ் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தமாதிரி எனக்கு வந்து 20 lakhs நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் எப்போவும் முடிஞ்சிச்சு, இப்போ எதுக்கு நஷ்ட ஈடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல, அதனாலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அர்ஜுன் வந்து அவங்க அம்மா, தங்கச்சி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் தமிழுக்கு வந்து செக் வச்சிருக்கேன், தமிழ் வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா பிசினஸ் இழந்துடுவான், பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணா அவங்க அம்மா வந்து அவனை விட்டு தள்ளி போயிடுவாங்க. ஸோ நான் தமிழுக்கு வந்து ரெண்டு பக்கமும் செக் வச்சிருக்கேன், அவன் வந்து இப்போ இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல தமிழ் வந்து நான் அசோசியேஷன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்து உமாபதியோட ஆபீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னிடத்த வந்து சொல்றாங்க. தமிழ் வந்து நேர்மையானவர், ஸோ அவர் நேர்மையா தான் பதில் சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து தமிழோட பேக் சைடில் பேசியிருப்பாங்க. தமிழ் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு தமிழ் அவங்க அப்பா வராங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா வியூலேருந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்தமாரி ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணுறோம்னா 1 month டைம் கொடுத்து தான் கேன்சல் பண்ணணும், இப்போ அவங்களுக்காக நாங்கள் செஞ்சு வச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ லீகலாக பார்த்தா உமாபதி மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கரெக்டு தான், பட் அர்ஜுன் கார்த்திக் மேலே தப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. ஆமாப்பா, ஆனால் லீகல் படி இதுதானே முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் இதுதானே சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சரி, டுமாரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க அப்பா போயிடுறாங்க. சரஸ்வதி வந்து கேட்குறாங்க, என்ன முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. தமிழ் அப்பா வந்து அவங்க வீட்டில் போயிட்டு சொல்கிறாங்க, தமிழ் நம்மளுக்கு சாதகமாக தான் முடிவு சொல்லுவான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, தமிழ் வந்து கிளம்புறாங்க அசோசியேஷன் போகிறதுக்கு. அப்போ வந்து சரஸ்வதி கேட்குறாங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேர்மையான முடிவு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் என்ன முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அசோசியேஷன் வா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.